வணக்கம்மா. இன்றைக்கி வந்து இது செய்தி சேனல் எல்லாத்துலேயும் கம்ப்ளீட்டாக வனிதா விஜயகுமார் அவர்களின் திருமண சர்ச்சைகள் அத்தனையும் மூடிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு மூடிட்டாங்கன்னு முழுமையாக சொல்ல முடியாது, இன்னும் ஒன்று ரெண்டு ஓடிக்கிட்டு இருந்தாலும் இந்த சூர்யா தேவி அவர்கள்னு ஒருத்தங்க ரொம்ப அவங்களுக்கு அவங்கள ஏசி பேசிக்கிட்டு இருந்தாங்கள்ல, அவங்க ஏசி பேசுகிறத இப்போது கம்ப்ளீட்டாக தடுத்து நிறுத்திட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனிதா விஜயகுமாரை வந்து தார் மாறாக ஏசிட்டாங்க. ஏன்னா நிறைய வியூவர்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய பேர் பார்க்க பார்க்க இவங்களுக்கு உற்சாகமாகி நம்ம இப்படியெல்லாம் திட்டுனாதான் நமக்கு நிறைய வியூவர்ஸ் கிடைக்குது அப்படின்னு சும்மா தார் மாறாக வார்த்தைகளை எல்லாம் அள்ளி விட்டுட்டாங்க. அது தவறு. அதனால தான் வனிதா விஜயகுமார் என்ன செஞ்சிட்டாங்க, மனசு ரொம்ப உடஞ்சி போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த அம்மா வந்து அந்த சூர்யா தேவி வந்து கஞ்சா விற்கிற பொம்பளை இன்னும் என்னென்ன அது மேலே அபாண்டமாக பழி போட முடியுமோ அத்தனையும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் வலைத்தளங்கள்லையும் நிறையா பரப்பி விட்டுட்டாங்க. கடைசி இந்த அம்மா அவங்கள சொல்ல அந்த அம்மா இவங்கள சொல்ல ரெண்டு பேருமே காவல் நிலையத்துக்கு போ காவல்துறை வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் பஞ்சாயத்து பேசியிருக்காங்க. பஞ்சாயத்து பேசினதில் காவல்துறை சொல்லியிருக்காங்க, நீ வந்து வனிதா விஜயகுமார்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் அதிகமாக பேசியிருக்கீங்க, அவங்க மனசை கஷ்டப்படுத்தியிருக்கீங்க, காயப்படுத்தியிருக்கீங்க, அதனால் அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையில் சூர்யா தேவி அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் சூர்யா தேவி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் மட்டும் காயப்படுத்தலை, அவங்க என்னையே தேவையில்லாமல் என்னை விட அதிகமாக நான் கஞ்சா விற்கிறவா, அதோடு இல்லாமல் பொம்பளை புரோக்கர்னு என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனையும் என்னைய சொல்லி என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்களும் என்னைய பேசியிருக்காங்க, அதனால் அவங்களும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், நானும் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு. அதுக்கு பிறகு காவல்துறையில் பேசி முடிவெடுத்து வனிதா விஜயகுமார் வந்து சூர்யா தேவியை பற்றி பேசக்கூடாது, சூர்யா தேவி வந்து வனிதா விஜயகுமாரை பற்றி பேசக்கூடாது, உங்கள் வலைத்தளங்களில் உங்கள் ரெண்டு பேரும் அந்த சர்ச்சையே இருக்கக்கூடாது, அவங்கவுங்க காரியத்தை மட்டும் பார்க்கணும், அப்படி அதுக்கு மீறி ரெண்டு பேரும் வரம்பு மீறி போனீங்கன்னா இனிமேல் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி காவல்துறையில் ரெண்டு பேரையுமே கண்டித்து அனுப்பிட்டாங்க. அதோட அந்த சூர்யா தேவின்றவங்க, நான் காவல்துறைக்கு கட்டுப்பட்டு என்னுடைய வீடியோக்களை பூரா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் இனிமேல் அவங்கள பற்றி நான் பேச மாட்டேன், ஆனால் கோர்ட்டில் நான் சந்திப்பேன், என்னை அவதூறாக பேசினதுக்காக கோர்ட்டில் நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி வனிதா விஜயகுமாரும், நானும் இனிமேல் அந்த மாதிரி எந்த அவதூறான வார்த்தைகளையும் நானும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் நிப்பாட்டியிருக்காங்க. பார்ப்போம் இது எப்படி இந்த வர்ற காலத்தில் இவங்க ரெண்டு பேருமே அமைதியாக இருந்துட்டாலே வலைத்தளங்களில் நிறைய சர்ச்சைகள் குறைஞ்சிரும். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, வனிதா விஜயகுமார் ரொம்ப அமைதியாக இருந்துட்டாலே மற்ற எல்லாமே அமைதியாக ஆயிரும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இனிமேல் வனிதா விஜயகுமார் அவர்கள் அமைதியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நிச்சயமாக நம்பலாம். அதுக்காகத்தான் இந்த சம்பவங்களெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஓகே.